தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் நாடெங்கிலும் உள்ள இளைஞர் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள இளைஞர் கழகங்களுக்கு இவை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வு திருகோணமலை நகரம் சேருவில ஹோமரன் கடவில போன்ற பகுதிகளில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்றிருந்தது. இதன் பிரதான நிகழ்வு திருகோணமலை நகரத்தில் ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. பட்டணமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 50 இளைஞர் கழகங்களுக்கு இந்த விளையாட்டு உபகரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. துடுப்பாட்டம், உதைப்பந்து, கரப்பந்து ஆகிய விளையாட்டுகளுக்கான உபகரணங்கள் இந்த கழகங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் திருகோணமலை மாவட்ட உதவி பணிப்பாளர் ஹமித் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண வீதி நீர்ப்பாசனம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் ஆரியவதி கலபதி பிரதம அதிதியாகவும், தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற கிழக்கு மாகாண பணிப்பாளர் தவராசா கௌரவ விருந்தினராகவும், பட்டணமும் சூழலும் பிரதேச செயலாளர் அருள்ராஜ் விசேட விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்திருந்தனர். இந்த நிகழ்வின் போது பட்டணமும் சூழலும் தம்பலகாமம் கிண்ணியா குச்சவெளி பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்து தலா 5 இளைஞர் கழகங்கள் தெரிவு செய்யப்பட்டு அவற்றுக்கிடையே மென்பந்து துடுப்பாட்ட போட்டியும் நடத்தப்பட்டிருந்தது. அத்துடன் லவ்லேனில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் 6 மாத கால கணினி பயிற்சி பெற்ற 15 பேருக்கும் 15 தினங்கள் மொழிபயிற்சி பெற்ற 50 பேருக்கும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. Labor, Ilam Sudar, Cricket Set.